ஆன்ம ஞானம் வந்து ஐயே மெத்த சுலபம் ஆன்ம வித்தை. வித்தை சூட்சமோ சூட்சமோ, தூக்கத்தில் எந்த உடம்புக்குள்ளேயும் நம்ம இல்லை, கரெக்டா? நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ள இல்லை, நான் என் உடம்புக்குள்ள இல்லை, உடம்புக்குள்ள உலகமும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் பூரணமாக இருக்கும். அப்படின்னா என்ன, தப்பு தப்பாக வழி தவறி எங்கேயோ போயிட்டோம், அவ்வளோதானே? நினப்புகள் மூலமாக போனது தானேங்க வெளில வந்தது. நினப்புக்குள் மூலமாக எவனோ வந்தவனை விசாரிக்காம அவன் எங்கேருந்து வரான், அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இல்லை? அவன் உதிக்கிற பாயிண்ட் முக்கியமாக இல்லையா? அங்கே தானே வந்து பிரபஞ்சம் உதிக்கிறது. உங்கள் உடம்பு உயிர் பிரஜையை நீங்கள் உணர்ந்து வந்து சத்தியமாக்குறீங்க, அந்த இடம் கேட்வே. அங்கே என்னவோ இல்லை, இதுவாக மாறுறோம் இல்லாட்டி அதுவாகவே இருப்போம், புரியுதா? ஆனால் அதுதான் உண்மை, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை, அவ்வளவே. நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த 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 இடத்துல அப்படியே இருந்து 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 அந்த பபுள் வந்து எப்போ உடையும்னு வந்து உங்களுக்கு அந்த அந்த ஆன்ம பொருளே வந்து பண்ணணும், புரியுதா? நான் அனுபவிச்சுருக்கேன், மூன்று நிலைகளும் அதில் அப்படியே போயின்னு இருக்கு. பிரபஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மாத்திரம்தான் எண்ணம். பிரபஞ்சத்தில் நான் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஆட்பட்டு எப்படியோ நானும் ஒரு இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு கதாபாத்திரங்கள் இருக்கும்ல, அத்தனை கதாபாத்திரங்களுக்கும் உபயோகப்படுற வார்த்தைகள் அதுக்கு உண்டான ஒரு இது, அதை கூட வந்து அதுலேருந்து பண்ணுறேன். அஞ்சு லட்சம் பேரை எம்ப்ளாயிஸாக வச்சுட்டு இருக்கிற ஒரு தேசத்தையே ஆள்ற ஒரு மகாராஜா, அவருடைய பிரஜைகள்னு சொல்றவர், அவரே தூக்கத்தில் இல்லாமல் போறாருல்ல, அந்த தூக்கத்தில் இல்லாத அந்த தன்மை மாதிரியே இருக்குது பூரணத்தன்மை. அந்த தன்மையிலேயே இருந்து இங்கே கோடி கோடி பேர் 750 கோடி மக்களை ஆள்ற மகா சக்கரவர்த்தியாகவும் அவர் இருக்கலாம், அதுக்கும் இதுக்கும் குந்தகம் கிடையாது, புரியுதா? உலக மகா சக்கரவர்த்தியாக இருக்கிறதுக்கும் ஆன்மஞானியாக இருக்கிறதுக்கும் உலக மகா சக்கரவர்த்தியாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம், கர்மாக்களில் இருக்கிறது, கரெக்டா? அவருக்கு விதிக்கப்பட்ட கர்மா இருக்குல்ல, கர்மாவுக்கும் ஆன்ம ஞானத்துக்கும் எதிரி கிடையாது, புரிஞ்சுதா? நீங்க இப்ப வரீங்க, வரதே வந்து ஒரு கர்மா, ஆன்ம ஞானத்தை தேடுறது கூட ஒரு கர்மா. இன்னும் உங்களை நான் 24 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொல்றேன், அதுவும் கர்மா, கரெக்டா? என்ன கர்மா, உள்ள ஒரு பொருள் இருக்கு, தூக்கம் மாதிரி இருக்கு, தோன்றாது மறையாது, பார்த்துட்டே இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்க போறீங்க, பால் கவருக்கு க்யூவில் நின்றுட்டு இருக்கீங்க பால் வாங்குறதுக்கு, அதை பார்த்துட்டே தான் நிற்க போறீங்க, உங்கள் உடம்புல கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க, க்யூவில் நின்றுட்டு இருக்க போறீங்க, அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, அப்படியே போக போகுது, ஒவ்வொருத்தராக போய்ட்டு கிட்ட போனோன்னா காசை கொடுத்துட்டு பால் கவர் வாங்க, அந்த ஒரு செயல் பண்ணும்போது ஆன்ம ஞானம் என்ன தடுக்க போகிறது? ஸோ ஆன்ம ஞானத்துக்கும் தன்னையறிதலுக்கும் கர்மாக்களுக்கும் விரோதம் இல்லை. நீங்கள் அம்மாவாக இருக்கிறதுக்கும் உலகத்தை ஆள்ற ஒரு பெரிய மகாராணியாக இருக்கிறதுக்கும் எதுக்கும் எந்த கலைகளை பயில்றதுக்கும் எந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் எதுக்கும் எதிர்ப்பு இல்லை. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? நீங்கள் பண்ணுறீங்க பண்ணல அது விலக போகிறதில்ல, ஆனால் பண்ணப்பட வேண்டியதே அதுன்றது குருவுனாலையும் சச்சங்கத்து மூலமாலையும் உங்களுக்கு அறிவிக்கிட்டு பிறப்பது, அதனாலேயே வந்து உங்களுக்கு உடனே இதுவாயிடுமா, கர்மாக்கள் வந்து எதிரி ஆயிடுமா? அதுலயே பண்ணணும். ஆன்ம பொருளை இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் மறைச்சுட்டு இருக்கு, புரியுதா? ஓஹோ, நான் பால் வாங்கும்போது பாலை மாத்திரம் தான் கவனிக்கணும், பணம் சம்பாதிக்கும் போது பணம், இது லௌகிகம். நான் ஆண், நான் பெண்ணு, நான் அந்த பதவி வச்சுட்டு இருக்கேன், ஐயோ இதெல்லாம் ஆன்ம ஞானம் அது இது அதெல்லாம் நீயா பண்ணிட்டு, எதுக்கும் அது எதிர்ப்பே கிடையாது. ஏன்னா அதுல தான்
அறியாம மூலமா இது நடந்திருக்கு. ஸோ அறியாமைக்கு இது ஆப்போசிட். ஓகேவா? நீங்க வந்து பால் வாங்கும்போது கரெக்டாக காசு கொண்டு சேஞ்சு கொண்டு வரல, அவன் கொடுப்பானோ இல்லையோ, ஒவ்வொரு தரையும் வந்து இந்த சேஞ்ச் இல்லைமான்னு சொல்லிட்டு ₹5 கிட்டத்தட்ட ஏற்கனவே 10-5 ரூபாய் நிற்கிறது அவங்ககிட்ட, மறந்து போன மாதிரி இருப்பான். இப்படிலாம் கவலைப்பட்டிருந்தீங்கன்னா ஓகேவா? இது பேர் அறியாம, புரியுதா? பேர்பட்ட விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சிறு விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள்லேயும் அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆன்ம ஞானத்தில் இருக்கிறவனுக்கு. அஞ்ஞானத்துக்கு ஞானம் ஆப்போசிட்டே தவிர கர்மாக்களுக்கு ஆன்மா எதிரி இல்லை, ஆன்ம ஞானம் எதிரி இல்லை. அதுக்குண்டா நீங்க வீட்டை விட்டு போக எந்த கதாபாத்திரங்கள்லாம் இன்னும் வந்து ஆன்ம ஞானத்தை கிட்டக்க காமிக்கும். உங்க கணவர் இதுக்கு எதிர்ப்பா? இதுக்கு இல்லை, வேற எதுக்கோ எதிர்ப்பா? உங்களுக்கும் அவங்களுக்கும் டேர்ம்ஸே சரியில்லையா? என்னவோ கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னு ஆம்படியாம் பொண்டாட்டி மேல சொல்றதும், பொண்டாட்டி ஆம்படியாம் மேல சொல்றதும் அப்படியா வாழ்க்கை ஓடுதா? ஆக்சுவலா ஆன்ம ஞானம்ன்ற ஒரு பார்வை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எல்லாரையும் மன்னிப்பாங்க. ஃபர்ஸ்ட் தன்னை மன்னிச்சுப்பாங்க. நான் தப்பு நிறைய பண்ணுவேன், தன் மேலே தான் பொறுப்பெடுத்துப்பாங்க. அங்கேயே ஆரம்பிக்கும் ஆன்ம ஞானம். நான் தப்பு நிறைய பண்ணுவேன், தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அச்சப்பட மாட்டாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு, அச்சப்படவே மாட்டாங்க. ஏன்னா இது பிறவிலேயே வந்துகிட்டு இருக்கு, ஓயாம எண்ணெய் சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. உணர்ச்சி மயமா வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும், அவாய்ட் பண்ணணும், அதுக்கு தான் நிறைய எனர்ஜி போயிட்டு இருக்கு. புரியுதா? நம்மளுடைய கர்மாக்கள்லாம் எப்படி இருக்கு? இந்த ஃபிக்ஸடாக உலகத்துலேருந்து எடுத்தது, புத்தகங்கள் மூலமாக எடுத்தது, ஆசிரமங்களில் சொல்லி கொடுத்தது, அதெல்லாம் அதெல்லாமே இல்லை. அதெல்லாமே ஆன்ம ஞானம் கிடையாது. அதனால் வந்து காத்தால் நீங்கள் விழிச்சதுலேருந்து ஆணோ பெண்ணோ எந்த கதாபாத்திரங்களோ அத்தனை கர்ம அத்தனை கதாபாத்திரங்களும் அது மூலமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் யோசனைகளெல்லாம் போட்டு பிராண்டெல்லாம் பண்ணி வச்சிங்களோ, மற்றவங்கள பிராண்ட் பண்ணுறது, உங்களை பிராண்ட் பண்ணிக்கிறது, அவன் சரி கிடையாது, அவன் சரி கிடையாது, நான் சரி, எல்லாமே ஒட்டி வெட்டி பண்ணது எல்லாத்தையுமே ஒரு சேர நேரம் பார்ப்போம். நடக்கும்போதே ஃபர்ஸ்ட் வந்து இன்னொருத்தரை பத்தி யோசனை பண்ண மாட்டோம். இப்பெல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்கோம் நம்ம மனசுல, ஒரு மேக்சிமம் ஒரு 15 பேர் இருப்பாங்க, அதுல ஒரு ப்ரையாரிட்டி சர்க்கிள் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் செல்ஃபிஷ் சர்க்கிள் நம்மளே தான். புரியுதா? அதுல வந்து முடியும். அந்த மாதிரி ஒரு ஆள் இல்ல, உடம்புலயும் இல்ல, மனசுலயும் இல்ல, உணர்ச்சியிலயும் இல்ல, அகந்தையாவும் இல்ல. அதனாலதான் இவ்வளவு எளிதுன்னு சொல்றேன். நீங்க வந்து அதை விட்டுட்டீங்க, அது கொஞ்சம் சீரியஸா நீங்க எடுத்துக்கல. தெவிட்டாத இன்பம்
பண்ணுவோம்.